எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும். என்ன கனவு இருக்கு? எனக்கு சின்ன வயசில் வந்து நீச்சல் பழகணும்னு ஒரு கனவு இருந்தது. நீச்சல் பழகிட்டேன். நீச்சல் பழகினோடனே இந்த கனவு முடிஞ்சிருச்சான்னா இன்னொரு கனவு முளைக்குது. சைக்கிள் பழகணும், சைக்கிள் ஓட்டி பழகணுன்ட்டு இன்னொரு கனவு அப்படியே கூட தொத்திட்டு வருது. சைக்கிள் பழகிட்டால் திரும்ப அதோட முடியுதா? கார் ஓட்டணும்னு. அப்போது மனிதனோட கனவுங்கிறது எக்ஷன் ஆகி போயிட்டே இருக்குது. எவ்வளோ உச்சமானாலும் நான் வந்து ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு கனவு பண்ணுறேன். ஒருவேளை நான் ஜனாதிபதி ஆகிட்டேன்னா என் கனவு அங்கே முடியாது. வேற ஒன்று அதை விட இன்னொன்று தான். இப்போ அதுதான் மனிதனை கனவை அது உருப்பெருகிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய சிந்தனை. அதே மாதிரி நான் ரொம்ப ஆரம்பத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு என்னுடைய மூணாவது பாட்டு ஜிவி பிரகாஷ்க்கு எழுதுனேன். ஜிவி பிரகாஷ் பெரிய மியூசிக் டைரக்டர், ஏஆர் ரஹ்மானோட அக்கா பையன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார்ட்ட எழுதிட்டேன். இதை விட என்ன ஒருத்தனுக்கு ஒரு பாடலாசிரியர் கனவு இருக்க முடியும்? முடிஞ்சா இல்லை, நமக்கு அடுத்த ஒரு கனவு வருது. விஜய் ஆண்டனி அப்போ பீக்கில் இருந்தார், அவருக்கு அவள் பேர் தமிழரசி எழுதிட்டோம். அது போக நிறையா மற்ற புதிய இசையமைப்பாளர்கிட்ட எழுதிட்டே இருப்போம். ஆனாலும் திரும்ப திரும்ப அதுக்கு மேலே ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருப்போம். அப்படி நான் அந்த வரிசையில் எல்லா பேருக்கும் நான் எழுதிட்டு வரும்போதே எனக்கு யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு பாட்டு எழுதணுங்கிற ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு நாள் இதாச்சு. எனக்கு வந்து லிங்குசாமி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இயக்குனராக அப்படி சைன் பண்ணவர், அவர் மேலே மரியாதை உண்டு. சிறந்த படம் ரன், அது மாதிரி படம்லாம். ஆனால் அவர் கவிஞராகவும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கவிஞராக ஹைக்கு எழுதுவார், நானும் ஹைக்கு எழுதுவேன். அப்படி நாங்கள் நட்பு ரீதியாக சந்திக்கும் போது புத்தகங்களை பரிமாறியிருக்கோம். ஏகாதசி அடுத்து நான் சண்டைக்கோழி டூ, நான் திரும்ப அப்போ பையா ஷூட்டிங்கில் நம்ம இருந்தாங்க, சண்டைக்கோழி டூ எடுக்கிறதா இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் கூப்பிடுவேன், நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னார். பெரிய ஆச்சரியம், என்கிட்ட கூட அந்த நல்ல பழக்கம் இல்லை. நான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க, அல்லது நான் ஒரு திறமசாலியை சந்திக்கிறேன்னா திரும்ப வந்து நான் உங்களை நான் பயன்படுத்துகிறேன்னு நான் சொன்னேன்னா நிச்சயம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னான்னு தெரியல. ஒரு வருஷம் ஆறு மாதம் கழித்து திரும்ப அவரை கூப்பிட்டு நான் ஒரு வாய்ப்பை கொடுப்பேனான்னு எனக்குலாம் தெரியல. ஆனால் அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை, ஆனால் லிங்குசாமி என்கிட்ட இருந்தது. ஒரு நாள் சொன்னார், திரும்ப பையா படம் முடிஞ்சு திரும்ப எனக்கு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக ஆச்சு அவர் திரும்ப சண்டைக்கோழி டூ தொடங்கிறது. ஆனால் ரொம்ப சரியாக என்னை வந்து அழைச்சார். அழைச்சி அந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டுடியோவுக்கு போகிறோம், யுவன் சங்கராஜா மியூசிக், இதுதான் சுச்சுவேஷன், அந்த பாட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சரின்ட்டு அன்றைக்கி ஒரு மாலை நேரம் போகிறோம். நாங்கள் காத்திருந்தோம் யுவன் சங்கர் ராஜாவுக்காக அவருடைய ஸ்டுடியோவில். அவர் வர்றது கொஞ்சம் தாமதமாச்சு, திரும்ப காத்திருந்தோம். அவர், நான், இன்னும் சில அவருடைய நண்பர்கள் இருந்தாங்க, பிருந்தசார் இருந்தார். பார்த்தா வந்தார் யுவன் சங்கர் ராஜா. வந்து நாங்கள் தியேட்டருக்குள்ளே போனோம். அவர் சுச்சுவேஷன் சொன்னார். சொல்லும்போதே வந்து அவர் வந்து டியூனை வந்து அப்படியே பண்ணார். எனக்கு அவர் வந்து கீபோர்டில் வச்சு அந்த விரல்களை அவர் இயக்க ஆரம்பிக்கும்போது அந்த சப்தம் வந்து எனக்கு எங்கேயோ தூக்கி போட்டுச்சு. அவ்வளவு ரொம்ப நெருக்கமாக, அவ்வளவு ஒரு கலாரசனையோடு இருந்த அந்த சப்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து ஒரு என்னுடைய பேனாவை எடுத்து எழுத தயாரான ஒரு சூழ்நிலைக்கு அது உண்டு பண்ணுச்சு. அப்படி உருவான பாட்டு தான் கம்பத்து பொண்ணு. கம்பத்து பொண்ணு, கம்பத்து பொண்ணு, கண்ணால வெட்டி தூக்குற. அவர் சவுண்டு போட என் டியூனில் வந்து கம்பத்து பொண்ணு அப்படி விழுது. அது அப்படியே கேப்சர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கம்பத்து பொண்ணு வருது. பல்லவி முடிஞ்சு சரணம் நாலு வரி இப்போ டியூன் பண்ணார். அப்படியே எழுதிட்டேன். திரும்ப இன்னொரு நாலு வரி டியூன் பண்ணுறது, வெளில போயிட்டு திரும்ப அது. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து கம்பத்து பொண்ணும் அந்த இரவே வந்து ரெடி ஆகுது. நிறையா பாடல்கள், நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பாட்டுக்கு வந்து 15 நாள் 20 நாள் போராடியெல்லாம் இருந்திருக்கு. அவ்வளோ உழைச்சி பெருசாக ரெக்கார்ட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ண பாடல்கள் கூட 4 பேர் காது கூட போகாமல் போன விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் உருவான ஒரு பாட்டு கம்பத்து பொண்ணு. ஆனால் அது அடைஞ்ச ஹிட்டு, மாஸ் ஹிட்டு. எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க லிங்குசாமி அண்ணன் வந்து. ஏகாதசி நான் இந்த படத்தில் முத்துக்குமார் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன், அந்த இடத்த நீ ஃபில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பதிவுக்கு முன்னாடி என்னை கட்டி பிடிச்சி சொன்னார். ஒரு கலைஞனுக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசு இருக்க முடியுமா?
அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் படப்பிடிப்பு தளத்துக்கு போகல, ஆனால் வந்து விஷால் வந்து இந்த ஈசரக்கைய பிச்சு வந்து இதயத்தை நெஞ்சுக்கிட்டான்னு ஒரு வரி வரும். அதை வந்து அந்த பாட்டுக்கு அவர் இது பண்ணும் போதெல்லாம், நாகராவில் அந்த சவுண்டு ஒழிக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ரசிப்பாராம். ஈசரக்கைய பிச்சு வந்து இதயத்தை நெஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும்போதெல்லாம் அப்படி எனக்கு அந்த பாட்டும் என்னுடைய வெற்றி படிக்கட்டு இல்லை ஒரு படிக்கட்டு.